அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் புதுக்கால ஆறாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையே தொடங்குகின்றோம். ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கை அனைத்து விதமான ஆசிகளையும் பெற்று தரும். எனவே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் மீது நமது நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெற இன்றைய வழிபாட்டு வாரம் நம்மை அழைக்கின்றது. நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 20-லிருந்து 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்துதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறு செய்து வந்தன. ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயிருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோ பேறு பெற்றோ, கனிவுடையோ பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் உரிமை சொத்தாகிக் கொள்வர். ஏழையின் உள்ளத்தோ பேறு பெற்றோ,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் ஆறாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அருளுரைக்கு உங்களை பாசத்தோடு வரவேற்கின்றேன். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். அல்லும் பகலும் அலைந்து வந்தேன், எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன். நில்லும் எனக்கினி நேரமில்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா என்ற கவிமணி தேசிக விநாயகத்தினுடைய வரிகள் இன்றைய நாளின் அருளுரையை தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆறுகள் ஒருவேளை தாங்கள் பிறந்த இடத்திலே மரணித்திருந்தால் இந்த உலகத்தில் உள்ள பல உயிர்கள் மாண்டு போயிருக்கும். ஆறுகள் தாங்கள் உதித்த இடத்தை விட்டுவிட்டு வழி நெடுகிலும் உள்ள உயிர்களுக்கு வாழ்வழித்து விட்டு தங்கள் இறைவனாகிய கடல் இருக்கும் இடத்தை எப்படியாவது தேடி கண்டடைந்து விடுகின்றது. அதற்காக வழியில் தாங்கள் காணும் தடைகளை களைந்து கடல் இறைவனை தேடி கண்டடைந்து விடுகின்றது. இவ்வாறு ஆறுகள் போல வாழ்வழிக்க, ஆறுகள் போல வாழ்வின் இலக்கினை அடைந்துவிட எதை விட்டுவிட வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும், இன்றைய நாளின் அருளுரை அதனுடைய மையம் இதுவாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்வில் பேறு பெற்றோர் யார், வாழ்வில் சபிக்கப்படுவோர் யார்? ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். மனிதரில் நம்பிக்கை வைத்து அவர்களை பற்றியிருப்போர் சபிக்கப்படுவர். எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது, கடவுள் மனிதர்களை சபிக்க இயலுமா? ஏனென்றால் தொடக்க நூல் 3:14 வாசிக்கின்றோம், மனிதர்களை வஞ்சகமாக ஏமாற்றிய பாம்பினை கடவுள் சபிக்கின்றார். கால்நடைகள், காட்டு விலங்குகள் இவற்றினிடையே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கடவுள் பாம்பினிடம் சொல்லுகின்றார். அதே தொடக்க நூல் 3:17 தன் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்கள் தனக்கு எதிராக தீங்கிழைத்து தன்னுடைய கட்டளை மீறி செல்லுகின்ற போது மனிதர்களை சபிக்கவில்லை, மாறாக உன் பொருட்டு நிலமானது சபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த, நீ பாடுபட்டு உழைத்து உன்னுடைய உணவை உண்பாய் என்று கடவுள் மனிதருக்கு சொல்லுகின்றார். எனவே கடவுள் மனிதர்களை சபிக்க இயலுமா? இன்றைய முதல் வாசகத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? நீங்கள் மனிதரில் நம்பிக்கை வைத்து அவர்களை பற்றி இருப்பதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்வின் இலக்காகிய கடவுளில் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. இன்றைய தியான பாடலும் திருப்பாடல் 1, நற்பேறு பெற்றோர் யார், நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார், பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கின்ற அம்மரத்தை அவர் ஒத்து காணப்படுவார். இவ்வாறு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நற்பேறு பெற்றோர். இவ்வாறு மற்றவைகளில் மனிதர்களில் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர், ஆண்டவரில் தஞ்சமடைபவர் பேறு பெற்றோர் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த இரண்டாம் வாசகமானது தூய பவுல் குருந்தியர்க்கு எழுதிய மடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து உயிர் பெற்று எழவில்லையெனில் நீங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசமும் நாங்கள் அறிவித்த நற்செய்தியும் பயனற்றது என்று சொல்லுகின்றார். உயிர்த்தெழுதல் நம்பிக்கையுடைய ஒரு வாழ்வு எவ்வாறு இருக்கும்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அற்றோர் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் போதே தங்களுடைய வாழ்க்கையை மறு உலகத்திற்கு ஏற்றதாக அமைத்து கொள்ளுகின்றார்கள். கடவுளோடு மட்டுமல்ல, சக மனிதர்களோடு நல்லுறவில் வாழ தங்களை பழக்கி கொள்ளுகின்றார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அற்றோர் இந்த உலக வாழ்வை ஏனோதான என்று வாழ தலைப்படுகின்றார்கள். அவர்கள் இவ்வுலகை மட்டும் சார்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வழி மாற்றம் பெற்றதாக இல்லை. எனவே அவர்கள் அவநம்பிக்கையை பற்றி பிடித்து கொள்ளுகின்றார்கள், நம்பிக்கையை கைவிட்டு விடுகின்றார்கள்.
ஒவ்வொரு இறந்தோர் திருப்பலியிலும் நாம் ஜெபிக்கின்றோமே, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணுலக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணுலகில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையை அவர்கள் பற்றி கொள்ளவில்லை, அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். எனவே உயிர்ப்பு பெற்ற மக்களாக இயேசுவின் மீதான நம்பிக்கையில் மென்மேலும் வளர பவுலடியார் இந்த இரண்டாம் வாசகத்தில் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசுவின் மலைப்பொழிவின் ஒத்தமைவு செய்தியாக கூறப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 5:1 வாசிக்கின்றோம். மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர சீடர்கள் இயேசுவின் அருகே வந்தனர். மக்கள் கீழே இருக்கின்றார்கள், இயேசு மலையில் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் லூக்கா நற்செய்தியாளர் சமவெளி பொழிவாக தருகின்றார். லூக்கா நற்செய்தி 6:17 வாசிக்கின்றோம். இயேசு இதற்கு முந்தைய பகுதியில் மலையில் இருக்கின்றார். மக்கள் சமவெளியில் இருப்பதைக் கண்டு மலையை விட்டு இறங்கி அவர் சமவெளிக்கு வந்து அவர்களோடு நின்று சீடர் மீது தம்முடைய பார்வையை பதித்து அவர்களுக்கு போதிக்கலானார். லூக்கா நற்செய்தியாளனுடைய மையச்செய்தியும் இன்றைய நாள் அருளுரையின் மையச்செய்தியும் இதுவாக இருக்கின்றது. இயேசு தன்னுடைய நிலையை பற்றி பிடித்து கொள்ளவில்லை, மாறாக அதனை விட்டு இறங்கி மக்களோடு மக்களாக நிற்கின்றார். அங்கு சமநிலை சமுதாயம் உருவாகின்றது. அப்பொழுது அவர் போதிக்கின்றார், 4 பேறு பெற்ற நிலையை சுட்டி காட்டுகின்றார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். பட்டினி கிடப்போரை நீங்கள் பேறு பெற்றவர்கள். அழுவோரை நீங்கள் பேறு பெற்றவர்கள். வெறுக்கப்படுவோரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். இது ஒரு மாற்று கலாச்சாரத்திற்கான முன்னோடியாக இயேசுவின் போதனை அமைகின்றது. ஆனால் மறுபுறமோ 4 நிலையில் அயோக்கேடு என்று சொல்லுகின்றார். செல்வர்களே அயோக்கேடு, உண்டு கொளுத்திருப்போரை அயோக்கேடு, சிரித்து மகிழ்ந்திருப்போரை அயோக்கேடு, இப்பொழுது புகழப்படுபவர்களே அயோக்கேடு. செல்வராக இருப்பது குற்றமா? மகிழ்ச்சியாக உண்டு நிறைவடைந்திருப்பது பாவமா? சிரித்து மகிழ்வது குற்றமா? புகழப்படுவது தவறா? ஏனென்றால் யூத மனநிலை இதைத்தான் சொல்லுது, செல்வராக இருப்பது கடவுளுடைய ஆசீர்வாதம், வாழ்க்கையின் மகிழ்ச்சியோடு இருப்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். மத்தேயு நற்செய்தி 19:23 இயேசு மீண்டும் சொல்லுகின்றார், செல்வர் இறையரசில் புகுவது கடினம். இது சீடர்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயக்கமாக இருக்கின்றது. அவர்கள் 25 கேட்கின்றார்கள், அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும்? செல்வந்தர்களை மீட்பு பெற முடியவில்லை என்றால் யார்தான் மீட்பு பெற முடியும்? இயேசு செல்வர்களை குறை சொல்லவில்லை, சிரிப்பவர்களை அவர் மட்டம் தட்டவில்லை, புகழப்படுபவர்களை அவர் இகழவில்லை. மாறாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டுமே பற்றி கொண்டு ஆசீர்வாதத்திற்கு காரணியாகிய கடவுளை விட்டுவிட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இவர்கள் பேறு பெற்ற நிலைக்கு கடந்து செல்ல என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் கொண்டிருக்கிற அந்த செல்வம் என்ற அந்த காரணியை விட்டுவிடுங்கள். இதனை கொண்டு ஏழைகளுக்கும் பட்டினி கிடப்போருக்கும் அழுவோருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். இதனால் கிறிஸ்து விரும்புகின்ற சமநிலை சமுதாயம் இவர்களால் உருவாகும். அப்பொழுது இவர்கள் பேறு பெற்ற நிலைக்கு கடந்து செல்கின்றார்கள். எனவே வாழ்க்கையில் பேறு பெற்ற நிலையை அடைய பலவற்றை விட்டுவிட வேண்டியிருக்கின்றது. ஒருவேளை நாம் கொண்டிருக்கின்ற அச்சத்தை விட்டுவிட வேண்டியிருக்கின்றது. பிறரை பற்றி முன்சார்பு எண்ணங்களை விட்டுவிட வேண்டியிருக்கின்றது. பிறரை தாழ்வாக எண்ணுகின்ற அந்த மனப்பான்மை விட்டுவிட வேண்டியிருக்கின்றது. அப்பொழுது நாமும் பேறு பெற்று நிலை அடைகின்றோம். ஒரு உதாரணத்தோடு இன்றைய நாளின் அருளுரை நிறைவு செய்வோம். காக்கின்ற தூயவரே, மேன்மை தருகின்ற ஆண்டவரே, என்னை வைத்து
நகரே.